முன்னிலை சோசலிச கட்சியின் அரசியல் துறை பொறுப்பாளரான குமார் குணரத்னத்திற்கு பிரஜா உரிமை கிடைக்கும் வரை அதற்கான போராட்டம் தொடரும் என அவரது சகோதரியான நிரஞ்சனி குணரத்னம் தெரிவித்துள்ளார். குமார் குணரத்னத்தை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி கொழும்பு புறக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக நடத்தப்பட்டு வரும் தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் 367 நாட்களை கடந்துள்ள நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை அங்கு இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்து அவருடைய உயிர் அச்சுறுத்தலுக்காக தான் அவர் ஆஸ்திரேலியா போனார். ஆனால் திரும்ப இந்த புதிய அரசாங்கம் வந்த பிறகு இலங்கைக்கு வந்தது அவருடைய அரசியல் பணியில் ஈடுபடுறதுக்காக. ஆனால் அவர் விசா இல்லைன்னு சொல்லி அவரை கைது செய்து இப்பொழுது அன்றாவது சிறைச்சாலையில் ஒரு வருஷம் தண்டனைக்கு உள்வாங்கியிருக்கிறார். இந்த போராட்டத்துக்கு இந்த இடத்துல நடத்து செய்யும் இந்த போராட்டத்துக்கு ஒரு வருடம் ஆய்வு செய்திருக்கிறது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பிரஜா உரிமை வழங்குவோம் என்று சொல்லி அரசாங்க தரத்திலிருந்து ஒரு விதமான பதிலும் எங்களுக்கு கிடைக்க இல்லை. ஆனால் அவருடைய பிரஜா உரிமை கிடைக்கிற வரைக்கும் போராட்டத்தில் அப்படின்னா இந்த இடத்தில் இருந்து போராட்டம் செய்வோம் சொல்லி. விசா காலம் முடிவடைந்த நிலையிலும் நாட்டில் தங்கியிருந்த குற்றச்சாட்டின் பேரில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி கேகாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட குமார் குணரத்னம் அனுராதபுரம் சிறைச்சாலையில் ஒரு வருடத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.